தாங்கள் வசிக்கும் தெருவினை தாங்களே, அதாவது பொதுமக்களை சுத்தம் செய்த நிகழ்ச்சியான சம்பவம் நெல்லையில் நடைபெற்றுள்ளது. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் மூலன் அகமது பிள்ளை தெருவில் சுமார் 300 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுடைய வீட்டில் உண்டாகும் கழிவுப் பொருட்கள், குப்பைகள் ஆகியவை தெருக்களில் ஆங்காங்கே கொட்டப்படுவதால் அசுத்தமாக காணப்பட்டது. மாநகராட்சியில் இருந்து குப்பையை சேகரிப்பதற்கும் அள்ளுவதற்கும் துப்புரவு பணியாளர்கள் சரியாக வருவதில்லை. இதை அறிந்த இந்த பகுதி பொதுமக்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியினை தாங்கள் சுத்தம் செய்ய முடிவெடுத்தனர். அதன்படி இந்த தெருவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் மேப்ஸ் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் மீரான், மாயன் காதர், இலியாஸ், அசன், அப்பாஸ், அல்தாப், நிஜாம் மற்றும் காதர் ஆகியோர் தலைமையில் 150 மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி தாங்கள் வசிக்கும் தெருவை தாங்களே சுத்தம் செய்யும் பணியினை மேற்கொண்டனர். அவர்கள் சார்ந்துள்ள இஸ்லாம் மதமும் இதைத்தான் வலியுறுத்துவதால் இந்த பணியினை மேற்கொண்டனர். இதன் மூலம் அந்த தெரு முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு பளிச்சென்று காணப்பட்டது. இதனைக் கண்டு அந்த பகுதி பொதுமக்கள் அனைவரும் இளைஞர்கள் செய்த செயலினை பாராட்டினர். இந்நிலையில் இந்த தெருவை சார்ந்த இளைஞர்களில் கணிசமானவர்கள் அண்மையில் மத்திய அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டங்களில் பங்கு கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கருப்பு சட்டத்தை வாபஸ் பெறும் வரை அவர்களுடைய போராட்டம் தொடரும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். Thank you.
மேலப்பாளையம் மூலன் அகமது பிள்ளை தெருவை சார்ந்த அனைத்து இளைஞர்களும் ஒன்று கூடி இந்த தெருவை காலை 7 மணியிலிருந்து சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 150 பேருக்கும் மேலாக உள்ள இளைஞர்கள் களத்திலே நின்று இதை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சுத்தத்தை தான் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கமும் வலியுறுத்துகிறது. இதேபோல இதற்கும் அதிகமான இளைஞர்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி போன்ற போராட்டக் களங்களில் இன்றைக்கும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை அந்த கருப்பு சட்டத்தை வன்மையாக நாங்கள் கண்டிப்பதோடு, இஸ்லாமிய மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுகின்ற ஒரு மார்க்கம், அதன் அடிப்படையில் பிறருடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக இந்த தெருவை நாங்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பணி நெடுங்காலமும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த சுத்தம் செய்கின்ற பணியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏறத்தாழ காலையிலிருந்து காலை உணவு அருந்தாமல் மதிய உணவும் அருந்தாமல் தன்ன ஆர்வத்தோடு ஒட்டுமொத்த இளைஞர்களும் இந்த களப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலப்பாளையம் மூலன் அகமது பிள்ளை தெரு இளைஞர்கள் மற்றும் மேப்ஸ் எம்ஏபிஎஸ் மேப்ஸ் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாகவும் இந்த சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேப்ஸ் குரூப் வந்து பசங்க நல்லா செயல்படுறாங்க. நல்ல விதமாக கவனிக்கிறார்கள். வயசு பார்க்காமல் எல்லா நல்லா பார்க்குறாங்க.